வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தாள அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூர் போயிருந்தாலும் இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல, நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேர்னா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா, அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரிதான் இன்னைக்கும் போயிட்டாளா. என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா, எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இளசா தானே இருக்கு. ரொம்ப இளசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அடையே சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோ லோ லோனு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற? ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம், பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்ச நேரம் தள்ளிக்க, அடிக்கடி முருங்கக்காய் கொண்டு வரிய, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோ லோ லோனு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புறவங்க கூட நல்லா இருக்கு, சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவையா இப்படி லோ லோ லோன்னு அலையிற? சரியா, புடலங்கா சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா, பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா, போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல இல்ல வேணாம். கேரட், நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க, நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்காந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவ திட்டுற, இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். சரி அப்ப விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். கத்திரிக்கா, பீர்க்கங்கா, வெண்டைக்கா, மாங்கா. வேண்டாம் சாமி. காய் அம்மா ஏற்கனவே காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சு, நீ நாளைக்கு வா, இல்ல அடுத்த வருஷம் வா. என்ன சாமி? ஐயோ, நான் வீட்டை காலி பண்ண போறேன். இந்த பாரு, இனிமே காய்கறி தூட்டி இங்க வரவே வேணாம். போ போ. நான் என்ன இங்க வெறும் காய்கறி விக்கிறதுக்காகவா வாரேன்? பின்ன எதுக்கு வர? இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு, நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியே வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிற. கொஞ்சம் தண்ணி குடு சாமி, தண்ணி குடு சாமி. அது கொண்டு வரேன். குடி. சரி புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டோம் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம் தான், உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே? நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடையை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எது? குழந்தை விஷயத்ததா? என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கை விட்டுறாத சாமி, அதோட எதிர்காலமே உன்ன நம்பித்தா இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேன். வாரே, கத்திரிக்காய், பாவக்காய், கோவக்காய்.
அது 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 வந்து காய்கறி காரி வந்தா வெள்ளையம்மானே சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவ பேர் முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம். அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்மல குடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டல்ல. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்களேன். லட்சுமி முழு பேரை கேட்டேன். ஆனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தான லட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திர லட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது, தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான், அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி எப்படி எல்லாம் பேசுற? வேற வழி. அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவேன். நீயும் பொம்மி இல்ல, நானும் மதுரை வேற இல்ல. லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி, இது நல்லா இருக்கு. இந்த பாருமா, சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா, கைய தரையில ஊனாம என்னால எழுந்திருக்கவே முடியல. காடு வாங்குது, வீடு போங்குது. ஐயோ சம்பந்தியம்மா, இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி? காடு வாங்குது, வீடு போங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வயசாயிடுச்சு, போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஊர் உலகத்துக்கு. ஆனா உங்க புருஷன் ரெண்டு பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்ன ரெண்டு பொருள்? அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு துரத்துறீங்களா? சம்பந்தியம்மா நீங்க பொம்பளை, வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம். என்ன ஏமாத்த முடியாது, நான் பேப்பர்லாம் படிக்கிறேன். ரஷ்யால ஒரு 70 வயசு கணவனுக்கு ரத்த குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கும் ரத்த குழந்தை பிறந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு குழந்தை எங்க? சம்பந்தியம்மா நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சுட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது. என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவில 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான். இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்ப 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம். நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே? என்ன போட்டு குழப்பாத, இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்ட குழந்தையா? எந்த ரெட்ட குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளையம்மாவ எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு ஜாமன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ சனியனாயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன், ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை. கும்பேஸ்வரா லட்சுமி.
நிறுத்தடி. என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? பைத்தியம் பிடிக்கலைங்க, புத்தி வந்துருச்சு. பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உங்களை விட மாட்டேன். இந்த அழகு, இந்த இளமை, இந்த யவ்வனம், யவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான். பெட்ரூம் இல்ல, நரகம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். வர்றேன். வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லாம முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போறேன். இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கைய கால எடுத்துருவேன். போய் எல்லாம் 10,000 பஸ்கி. பஸ்கி எடுத்து எடுத்து காலு தொடையில நோவுதா? உமிய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்க. என் கையால உனக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன், ரத்தம் கட்டி இருந்தா தன்னால போயிடும். ஐயோ 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 ஐயோ, கொல்றாளே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தை பிடிச்சி என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவேன். வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லாம் விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு மனசுலயே ஒண்ணும் இல்ல, மண்டையிலயே ஒண்ணும் இல்ல. நான் சும்மா கலாட்டாக்கு அப்படி சொன்னேன். எந்த பொம்பளையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவலையா? ஆமா, நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அதுக்கு தைரியமே கிடையாது. உங்க வீட்டுல வேற யாராவது இந்த தப்பு பண்ணிருப்பாங்களாயா? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சரி, எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நான் கேக்குறேன். என் காதலுக்கு என்ன பதில்? நான் சொல்றேன், எனக்கு உனக்கு ஒத்து வராது. அதான் ஏன் கேக்குற? இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொருத்த இருக்கணும், ஜாதி மத பாக்கணும், நம்ம ரெண்டு குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்க அப்பா பெரிய ஆளு, உங்க அப்பா அடியாளு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல. என்ன ஆளு விடுவா? சம்பந்தி, என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த புது சம்பந்தி சைக்கிள் சின்ன கீழே போட சொல்லுங்களேன். அது நான் சொன்னா சரியா இருக்காது. அவர் உங்களுக்கு தான் சம்பந்தி, நீங்க தான் சொல்லணும். இந்த சம்பந்தி நீங்க தானே கூட்டு வந்தீங்க, நீங்க சொல்றதா முறை சரியா இருக்காது. முறை என்னன்னா நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க தான் முறை வந்து நீங்க சொல்லணும். நீங்க சொல்றதா முறை, நீங்க தான் சொல்லணும். இந்த சைக்கிள் சைன கீழே போடணும், அவ்வளவுதானே? போட்டுறேன் சம்பந்தி. பேசாம சைக்கிள் செயல கையில குடுத்துருக்கலாம். சைக்கிள் என்ன நல்லா சிரிக்கிறீங்க, சிரிங்க சிரிங்க. ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா? ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல்லப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத, நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, ஏய்
தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபன எந்த மர்மம் டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது, என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் இந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாடு கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போடேன் போதும். போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மரத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போடேன். 2 2 மெதுவா தும்பப்பு மேல விழுந்துற போது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பாத்து. என்ன அன்பு? என்னது தும்பப்பூ? போலீஸ் வரைக்கும் சேரணும்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வரைக்கும் சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சினிமா கிளாஸ்ல இருந்து நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசு கொண்ட பையன் தானே? நானும் வயசு கொண்ட பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கறதே. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசு கொண்ட பையனும் வயசு கொண்ட பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானும் இப்ப செய்யறேன். இதுல என்னையா தப்பு? நான் உன லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவே? பாராடுவேன். முடியலனா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க? நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க? நானே என் கை விரையில வாயில விட்டுட்டு இப்படியே வாங்க எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்த நாயனை கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பளம் தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவையா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அத கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிர? பாரு தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? ஏது யார் வச்சிருப்பாங்க? அம்மா ஐயா சார் ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? யாரு தானி? யாரு தாமா? யாரு டியா? வந்து எப்படி வந்தது? கதை தங்கம்மா தண்ணி எத்தனா கதந்து அதுதோ பதந்தா 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 பதந்தா
சுரர் துணை, இந்த குழந்தை உங்கள் வீட்டை சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சும்மா ரெடி. ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன்.